போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. உங்க ஃப்ரெண்ட்ல இருக்கிறது தான் அரிக்க மேடு, பாத்துக்கோங்க. ஹே கைஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு ஜக்தீஷ் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், அரிக்க மேடை பத்தி தான் பார்க்க போறோம். பாண்டிச்சேரியில் அரியங்குப்பத்தில் உள்ள ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் அரிக்க மேடு. அதை இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் நானும் என் ஃப்ரெண்ட் ஐஷர் வந்திருக்கோம். ஐஷர், ஹே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ்க்லாம் மாஸ்கே போடாமல் வந்திருக்கான், இதெல்லாம் என்னன்னு கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். அது பாருங்க எப்படி வச்சிருக்கான் பாருங்க, டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சிருக்கான். சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம் கைஸ், புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருங்களா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிக்காம மறக்காம இந்த பெல்லை தட்டிடுங்க. ஆமாம், பெல்லு முக்கியம். ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் அரிக்கமேடு எடுக்கலான்னு வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்தோம். பட் ஆனால் எங்களுக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் என்னன்னா, இந்த இடமே சுற்றி இடிஞ்சு போயிட்டுருக்கு. பின்னாடி அந்த பில்டிங் அரிக்கமேட்டில் தான் இருக்கும், பாருங்கள் பின்னாடி எங்களுக்கு அந்த பில்டிங்கு. நிறைய விஷயம் அப்படியே உடஞ்சிடுச்சு, அந்த சீலிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே வருது. ஆக்சுவலாக இது கவர்மெண்ட் அண்டர் கிரவுண்டில் போயிடுச்சு எல்லாமே நிறைய. அதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தோம், அவர் என்ன சொன்னார்னா, இந்த இடத்துல இந்த பில்டிங்ஸ் ஒரு சிலது வந்து அண்டர் கிரவுண்டுக்கே போயிடுச்சு. அந்த மாதிரி சொன்னார், கவர்மெண்ட்டோட சரியான பராமரிப்பு இல்லாததுனால இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, நிறைய இடம் சீலிங்ஸ்லாம் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்துக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோக்கல்ஸை வர சொல்லியிருக்கோம், அவங்க வந்து அதோட ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக லோக்கலில் ஆர்கியாலஜிஸ்டில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் தான், அவர் எங்களுக்கு இதோட ஹிஸ்ட்ரி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 18th BC கட்டப்பட்ட பில்டிங்ஸ், அந்த காலத்தில் இங்கேயே இந்த ஊர்லேயே தங்கி இந்த செங்கல் அப்புறம் இந்த எல்லாமே இந்த ஊர்லேயே செய்யப்பட்டதுதான். ஆக்சுவலாக இங்கே முன்னாடி நிறையா இருந்துச்சு, இப்போ ஆக்சுவலாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு விழுந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பராமரிப்பு இல்லாதனால நிறையா இடம் அப்படியே இந்த மாதிரி அழிஞ்சு போகுது. ஸ்டோன்னா கொஞ்சம் பாருங்கள், இது எல்லாமே 17th BC இந்த இடத்துலையே அரிக்கமேட்லேயே எல்லாமே செய்யப்பட்டது தான், இந்த இடத்துலையே செய்யப்பட்ட கல் தான் இருக்கும். ஃபுல்லாக சுண்ணாம்புல கட்டது, இந்த லைம் சாண்ட் சொல்லுவாங்களே அந்த சுண்ணாம்புல கட்டது. மசாலா காய்ஸ், இந்த இதெல்லாம் ஆக்சுவலாக இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு. இந்த அரிக்கமொழியில் இருக்க அந்த சீலிங் அந்த இதெல்லாம் எல்லாமே விழுந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோட சரியான பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடம் அழிஞ்சிட்டு வருது. ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எங்களுக்கு இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொன்னார். அதில் என்னன்னா, நிறையா பில்டிங்ஸ் வந்து பூமிக்கு அடியிலே வந்து பதிஞ்சு போயிடுச்சான். ஆக்சுவலாக இது கவர்மெண்ட் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ஆனால் இப்போ இதுக்கு மேலே பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது சுத்தமாக இடிஞ்சு போச்சு, இப்போ முன்னாடி இருந்தாலும் கூட இப்போ சுத்தமாக இல்லை. இப்போ எல்லாம் என்ன சாப்பிட்டு கீழே போட்டுட்டுருக்கேன். இதான் எச்சினு
கைஸ் அப்படியே இங்கே பாருங்களேன், நான் ஜூம் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். அங்கே ஒரு புதக்குழி இருக்கு, இல்லை கிணறு இருக்கு. அந்த கிணறு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஃபுல்லாக நுங்கு நுங்காக இருக்குது. அந்த கிணறு உள்ளேருந்து ஃப்ரீயாக நுங்கு வருமா? அங்கே வேறு ஒரு அண்ணன் வந்து பீர் அடிச்சுட்டு கீழே போட்டிருக்காரு, பின்னு தெரியுது. இரு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணாததான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் நம்ம சேனல். இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்து வரேன் கைஸ், பார்த்துக்கோங்க. பாருங்கள் நுங்கு அப்படியே வந்துக்கினே இருக்கு நுங்கு. இங்கே பாருங்கள், ஒரு ஐஸ் பக்னு நினைக்கிறேன், அடிச்சு போட்டுக்கிறாரு. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து அரிக்கமேடு. அரிக்கமேடுன்னா இது வந்து அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக இருந்தது. பல நாட்டிலேருந்து வந்து வணிகத்துக்காக பண்டை மாற்று முறையாக ஒரு வணிக தளமாக இங்கே அரிக்கமேடு விளங்கி இருந்தது அந்த காலத்தில். எந்தெந்த கண்ட்ரிலாம் வந்து பார்த்தாங்கன்னா கிரேக்கு, ரோம், இந்தமாரி முஸ்லீம் கண்ட்ரி, நிறைய அந்த அரபிக் கண்ட்ரிலேருந்தும் நிறைய பெரிய ஏற்றுமதி இருக்குமாரி. மெடிட்டேரியன்ஸி அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ட்டாக இந்த ஒரு தமிழக பகுதியில் ஒரு நாலஞ்சு போர்ட்டு, நிறைய போர்ட்டு இருக்குது. இப்போ நீங்கள் தென்னிந்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, அழகன்குளம், கொர்க்கை, பூம்புகார், அதேமாரி நீங்கள் கேரளாவில் முசிறீஸ், அதுமாரி ஒரு தமிழக பகுதியில் இதுமாரி நிறைய போர்ட்டு இருக்கும். இப்போ வணிகத்துக்காக இங்கே கிரேக்க, ரோமர்க, அந்த அரபிக் கண்ட்ரிலேருந்துலாம் நீங்கள் வணிகத்துக்கு வரும்போது இந்த அப்போலாம் வந்து இதெல்லாம் இல்லை, பாய்மரு படகு வழி தான், இந்தமாரி பாய்மரு படகு அதுமாரி ஒரு இதுவாக இருக்கும். மெடிட்டேரியன்சிலேருந்து ட்ராவல் பண்ணாங்க, அந்த மான்சூன் டைம் வந்து காற்று எந்த திசை அடிக்கதோ அந்த திசை ஒரு சீசன் அப்போ தான் அவங்க ட்ராவல் பண்ண முடியும். அப்போ அவங்க வந்து எங்கே அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்தந்த அவங்கவுங்க நாட்டில் என்னென்ன வளம் இருக்கோ அந்த ஸ்பைசஸோ, கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் இருக்கும், நீங்கள் அழகன்குளம் வந்தால் பேங்கிள்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். அதுமாரி அரிக்கமேடு வந்து ஒரு கிளாஸ் பெட் இண்டஸ்ட்ரி, ஒரு மணி மணலில் அந்த வெறும் நம்ம அந்த மணலை போட்டு மூலப்பொருளாக போட்டு ஒரு உருக்கி அந்த கண்ணாடி மணி செய்கிறதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இந்த அரிக்கமேடு. இந்த மக்கள் வந்து அந்த காலத்துக்கு அந்த காலத்துலேருந்து இந்த மணிகள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இந்த வாழை இந்த ஒரு மணி அரிக்கமேடு வந்து மணி தயாரிக்கிற ஒரு வாழை, கிளாஸ் பீட் தயாரிக்கிற ஒரு வளம் மிக்க ஒரு இடமா இருந்தது. இது அது அந்த மணிகளுக்காக இங்கே வந்துட்டு ஒரு வர்த்தகம் நிறையா நடந்துருக்கு. அதனால் அது இதை முடி இது இங்கே அரிக்க மாட்டேங்க. இதுமாரி கிளாஸ் பீடாக இருக்கும், இதுமாரி அவங்க முடிச்சுட்டு இங்கே சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தமாரி மெடிட்டேரியன், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்த கொரியா வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில். ஏதோ ஒரு அந்த அரிக்க மாட்டை வந்து ஒரு முக்கியமான ஒரு போர்ட்டாக விளங்கி இருந்தது. இப்போ நம்ம நினைக்கிற இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு காலகட்டத்தில் ஒரு 17th நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு செமினரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுக்கிற ஒரு ஸ்கூலாகவும் ஒரு சர்ச்சாகவும் இருந்ததாக அது வழக்கத்தில் இருந்துருக்கு. அந்த வழக்கத்தில் எங்களுக்கும் சில கொஞ்சம் பெரியவங்களாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே வந்து மாணவர்கள்லாம் வந்து படிக்கிறதுக்காக அந்த செமினாரி அந்த கிளாஸஸ் படிக்க அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து படிப்பாங்க. படிச்சுட்டு பிஷப் ஆகிறதுக்காக ஒரு ட்ரெயின் பண்ணுற ஒரு செமினாரியாக இருந்து விளங்கி இருந்தது. இதில் இந்த பில்டிங்கில் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா இந்த கல் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சில கல் எல்லாமே கலந்து கட்டி இருக்கிறாங்க. இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அகழ்வாய்வு பண்ணும்போது கட்டின அந்த கீழே இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் கல் மாரியே இருக்கும். அதெல்லாமே அந்த அரிக்கமேடு வந்து ஒரு சின்ன ஒரு மவுண்ட் மாரி, இந்த மவுண்ட் எரோடிங் ஆகும்போது இந்த கல் எல்லாமே இறஞ்சி கடந்துருக்கு ஒரு 17th நூற்றாண்டு. அப்போ வந்து அதெல்லாமே இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாமே இதை கலெக்ட் பண்ணி, இந்த மவுண்ட் கீழே இருக்கிற இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இதை வந்து கட்டியிருக்கிறாங்க. இதில் புது கல்லும் கலந்துருக்கு, அப்பத்திய கல்லும் அவங்க சூழப்பட்ட கல்லும் கலந்துருக்கு, அதை வச்சு கட்டியிருக்கிறாங்க. இது எப்போ இடிஞ்சு இதெல்லாம் கரெக்டாக தெரியல, அதை அப்படியே விட்டுருக்காங்க. இது ஸ்கூல் வந்து இன்னும் மலேசியாவில் பினாங் சொல்லிட்டு ஒரு இடத்துல இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. இதிலேருந்து போனது தான் பெட்டி செமினாரி. பெட்டினா ஃப்ரெஞ்சில் சின்னதுன்னு அர்த்தம். இதுலேருந்து ஷிஃப்ட் ஆனதான் பெட்டி செமினாரி ஸ்கூல். அதுமாரி இது ஒரு வரலாறு. அது மாதிரி எப்படி இந்த அரிக்கமேடு எப்போ தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, இங்கே பசங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்களாம் என்ன செய்வோம், பசங்க அதை அப்போ அந்த காலத்தில் எதுவுமே இருக்காது, அதில் வெறும் காடு மாரி இருக்கும். பசங்க வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்டு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது கேம் விளையாடி இருப்பாங்களாம். அப்போ வரும்போது இந்த மணிகள்லாம் பொறுக்கி வச்சுட்டு காட்டும் போது ரூவே தூப்ரே கசால் ரூவே தூப்ரேன்றவர் வந்து இதுமாரி வாங்கி பசங்கிட்ட வந்து வாங்குவாங்க. அந்த மணிகள்லாம் வாங்கும்போது இது ஏதோ ரோம் சம்மந்தப்பட்டிருக்கு, ரோமன் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கு, காயின்லாம் பசங்க வச்சுட்டு பெட்டு வச்சு விளையாடும் போது இது ஏதோ ரோம் சம்மந்தப்பட்டிருக்கு, இது ஒரு
இது ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்லியிருக்கும் போது இது ஆய்வுக்கு கொடுக்கும் போது தான் இது பிரிட்டிஷ் அப்போ ஃப்ரெஞ்சு காலம் பிரிட்டிஷ் காலம் இருக்கும் போது ஆய்வு கொடுத்தும் போது இது ரோம் சம்மந்தப்பட்டது அகவாய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு 1941 பெஷோர்ன்றவர் வந்திருந்தார் ஆய்வு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1945 மாட்டி மாறி வீலர் லாஸ்ட்டாக பண்ணது வந்து 1989-92 உமலா பீக்லின்றவங்க அகழாய்வு பண்ணியிருந்தாங்க. இது அரிக்கமேடை வந்து ஒரு கரெக்டாக அகழாய்வு பண்ணதில் ஒரு 1% 2% மட்டும் இன்னும் 92-99% லேண்டு ஒன்றும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலை. இப்போ கீழடி இப்போ மற்ற இடத்துலாம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 4-5 இடம் அகழாய்வு பண்ணும்போது இது வந்து அந்தளவுக்கு மேஜராக எதுவும் பண்ணலை. ஒரு இதுக்கப்புறம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இங்கே இருக்க மக்களோட கருத்தாக இருக்கும். ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி நிறைய இடம் சரியாக பராமரிக்காமல் இடிஞ்சு போய் விழுந்துட்டுருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, அதை தேடி பயணம் எங்களுக்கு தொடரும். ஓகே ப்ரோ, அதே மாதிரி இனிமேல் நம்ம சேனலில் ஃபுட் பிளாக்ஸ் அப்புறம் ஃபன் பிளாக்ஸ் எல்லாமே வரும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாமலவங்களாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுறேன். வெளில தட்டிட்டு வெளில முக்கியம். ஓகே கைஸ், நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை, சி யூ ஃப்ரம் ஜக்தீஷ் வ்ளாக்ஸ்.